ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் மெல்பர்னில் நடக்கிறது. இரண்டாவது சுற்று போட்டியில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் 6-3, 6-0 என செர்பியாவின் நினா ஸ்டோஜனோவிச்சை வென்றார். உலகின் நம்பர் ஒன் வீரர் செர்பியாவின் ஜோகோவிச் 6-3, 6-7, 7-6, 6-3 என அமெரிக்காவின் பிரான்சிஸை போராடி வென்றார். மற்ற போட்டிகளில் ஸ்பெயினின் முகுருஜா, ஜப்பானின் உசாகா வெற்றி பெற்றனர். டெஸ்ட் போட்டியில் சிறந்து விளங்கும் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் துபாயில் வெளியிட்டது. பேட்ஸ்மேன்களுக்கான தரவரிசையில் இந்திய அணி கேப்டன் விராட் கோலி 852 புள்ளிகளுடன் 3வது இடத்திலிருந்து 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். சென்னை டெஸ்டில் அசத்திய இங்கிலாந்து கேப்டன் ஜோரோட் 2 இடங்கள் முன்னேறி நம்பர் 3 இடத்தை கைப்பற்றினார். முதல் 2 இடங்களில் நியூசிலாந்தின் வில்லியம்சன், ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவ் ஸ்மித் நீடிக்கின்றனர். இந்திய கிரிக்கெட் போர்டு சார்பில் உள்ளூரில் நடத்தப்படும் விஜய் ஹசாரே டிராபி ஒருநாள் தொடர் வரும் பிப்ரவரி 20ஆம் தேதி துவங்குகிறது. இதில் பங்கேற்கும் மும்பை அணிக்கு தோள்பட்டை காயத்திலிருந்து மீண்ட ஸ்ரேயா சையர் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் சமீபத்தில் முடிந்த சையது முஷ்தாக் அலி டிராபியில் காயத்தால் பங்கேற்கவில்லை. துவக்க வீரர் பிரித்வி ஷா துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டார். ISL கால்பந்து தொடரின் 7வது சீசன் கோவாவில் நடக்கிறது. பரோடாவில் நடந்த லீக் போட்டியில் கொல்கத்தா அணி 2-0 என்ற கோல் கணக்கில் சுனில் செத்ரியின் பெங்களூருவை வென்றது.